ஓகே, இன்னைக்குள்ள செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல 3rd டைம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, புத்த சமய கருத்துக்களும் இயக்கங்களும், சாரி, புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும்னு சொல்லியிருக்காங்க. புதிய புதிய சமயங்கள் வந்து ஆஃப்டர் அத்வைக்கத்துக்கு அடுத்து வந்துச்சு. அத்வைக்கம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சமணம் புத்தம் இதை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்து வந்த சின்ன சின்ன சூபிசம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைவம், அடுத்து வைணவம், இதை பத்தி இந்த கருத்துக்கள் எல்லாம் பின்னாடி வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. சோ அதை பத்தி சொல்றதுதான் இந்த லெசன். ஓகே, இப்ப பாத்துடலாம். ஓகேங்களா? வாக் கொஸ்டின். ஓகே, சைவ அடியார்கள்னு இது ஆக்சுவலா நம்ம கோயிலுக்கு போனாலே நம்ம இந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்ப்போம். அதாவது சிலைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, சைவத்தை வந்து போற்றி சிவனை வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டவர்கள் தான் இந்த 63 நாயன்மார்கள். ஓகேங்களா? சிவனை வழிபட்டவர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்களால் எழுதப்பட்ட புத்தகம் தான் பாத்தீங்கன்னா 12 நூல்களை கொண்ட சைவ திருமுறைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து 11 திருமுறை வரைக்கும் தொகுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? 11 திருமுறை வரைக்கும் நம்பியாண்டார் நம்பியே தொகுத்துட்டாரு. லாஸ்டா இருக்கக்கூடிய 12வது திருமுறை தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலா இவங்களை போற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இவங்களை வந்து சிலை வழிபாடு வழியாக நம்ம வந்து போற்றிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லா கோயில்கள்லயும். ஓகே, அடுத்து வந்து இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு? 63 நாயன்மார்கள், சிவனை வழிபட்டவர்கள்னு சொன்னாங்க. இவங்க 12 ஆழ்வார்கள். இவங்க வந்து பெருமாளை வழிபட்டவர்கள், அதாவது திருமால்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமாலை வழிபட்டவர்கள். ஓகே, இதுல வந்து ஒரு பெண் ஆழ்வார் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள்னு சொல்லுவாங்க. இவங்கதான் ஆண்டாள். ஆக்சுவலா இதுல வந்து 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல முக்கியமான முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை, அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார், அடுத்து பேயாழ்வார். மிச்சம் இருக்கக்கூடிய 9 ஆழ்வார்கள்ல ஒருத்தவங்க தான் ஆண்டாள் அப்படின்றவங்க பெண் ஆனது ஆழ்வார்கள். அடுத்து வந்து யார சொல்றாங்கன்னா துக்காரம். ஆக்சுவலா நம்ம வந்து சிவாஜி லெசன் படிச்சப்ப, அதாவது மராத்தியர்களோட லெசன் படிச்சப்ப, சிவாஜியோடைய குருவாக ராம்தாஸ் ஒருத்தவர் இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அவங்க கூட இருந்தவங்க தான் இந்த துக்காராம். அவங்க காலத்துல வாழ்ந்தவங்க தான் இந்த துக்காராமும் ஏக்நாத்து, அதுக்கப்புறம் அவங்க அவரை சேர்த்து ராம்தாஸ்னு 3 முக்கியமான அதாவது சீடர்கள், துறவிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துறவிகள் தான் இவங்க. அதுல முக்கியமான ஒரு இப்ப வந்து யார பார்க்க போறோம்னா துக்காராம வந்து பார்க்க போறோம். இவங்க வந்து 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், அதாவது அதான் நம்ம இவர் இருக்காரு இல்லையா சிவாஜி, அந்த டைம்ல இருந்தவங்க தான் இவங்க. இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால தான். ஓகேங்களா? இவர் வந்து விஷ்ணுவோடைய ஒரு தீவிரமான ஃபேன். சோ விஷ்ணுவோடைய அவதாரமா சொல்லக்கூடிய விதோபா அப்படின்ற ஒரு அவதாரத்தை பற்றி இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கார். அதனாலதான் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாருன்னு சொல்றாங்க. அந்த நூலோட பெயர் தான் என்னன்னா அபங்கா, இல்லைன்னா கீர்த்தனைகள்னு சொல்லுவாங்க. அதாவது போற்று எழுதுனதுனால இந்த பெயர் வந்து என்னன்னா கீர்த்தனைகள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, இப்ப அந்த விதோபா பற்றி ஒரு கோயில் வந்து இருக்கா. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால சோலாப்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல, பந்தர்பூர் இல்லைன்னா பண்டரிபுரம் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த விதோபா பற்றிய, அதாவது விதோபா பேஸ் பண்ண ஒரு கோயில், விதோபானா யாரு, விஷ்ணுவோடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த விதோபா கோயில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் வந்து எவ்வளவு ஃபேமஸ் அப்படின்றதுக்கான ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாங்க. வங்காளத்துல சைத்தன்யா தேவா அப்படின்னு துறவி எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரால துக்காராம் வந்து ஃபேமஸ். துக்காராம் கூடயே ரெண்டு பேர் வந்து இன்னும் ஃபேமஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்தாஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏக்நாத். ஓகேங்களா? அடுத்தது பாப்போமா. அடுத்து வந்து சூஃபியிசம் பத்தி பாக்கலாம். சூஃபியிசம் அப்படின்றது இஸ்லாமிய கொள்கை. இந்த சூஃபியிசம் அப்படின்றது
அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, சூப் அப்படின்ற ஒரு நேம்ல இருந்து, ஒரு ரூட் வேர்ட்ல இருந்து தான் அந்த சூப்பி அப்படின்ற ஒரு நேம் வந்து வந்திருக்கு. அதுக்கு மீனிங் வந்து கம்பளின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கம்பளி போன்ற உடையை வந்து போர்த்தியதால் இவங்களுக்கு வந்து சூப்பி அப்படின்ற பெயர் வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய, இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரான கொள்கையாக இவங்களுடைய கொள்கையை வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா இவங்க கொள்கை வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம சொல்லக்கூடிய இந்து மதம், பௌத்த மதம், இந்த சமயத்துல சொல்லக்கூடிய கருத்துக்களும், சூஃபீஸ சொல்லக்கூடிய கருத்துக்களும் திட்டத்திட்ட சேமா இருந்ததுனால உலேமாக்கள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியத்துல இன்னொரு பிரிவுகள் இவங்க மேல கோபம் கொண்டு இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சூஃபியிசம் மெல்ல மெல்ல மறைஞ்சிருச்சு. ஓகே, இப்ப வந்து க்வெஸ்சன் ஆன்சர் பாத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணருக்கு ஒரு பாடல்களை வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாழ்வார், அதாவது ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வளர்ப்பு தந்தை தான் யாருன்னா இந்த பெரியாழ்வார். இவங்க வந்து கிருஷ்ணர், அதாவது சிவ, அந்த கிருஷ்ணர்னு யாரு, விஷ்ணுவோடைய அவதாரம் இல்லையா, அவங்களுக்கு மேல வந்து அதிகமான காதல் கொண்டு தன்னை, அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஆண்பாளாக இருந்தாலும் தன்னை வந்து யசோதாவாக நினைத்து, ஒரு அதாவது ஒரு பெண்பாளாக அவங்களை வந்து பாவிச்சு கொண்டு, அவங்கள ஒரு குழந்தையாக, கிருஷ்ணரை ஒரு குழந்தையாக பாவிச்சு இவங்க வந்து ஒரு பாடல்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அததான் என்ன சொல்றாங்கன்னா பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவர் வந்து விஷ்ணு, அதாவது விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் மேல் காதல் கொண்டதுனால் இவரை வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்னு வந்து ஒரு நேம் வச்சு அழைக்கிறாங்க. என்ன என்ன நேம் அப்படின்னா விஷ்ணு சித்தர். ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷ்ணு சித்தர் அப்படின்றது யாரு, பெரியாழ்வார். ஓகே, அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. அத்வைதம் அப்படின்ன கூடிய தத்துவம் அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது முதன் முதலில் தோன்றிய தத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரையும் வந்து பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறது தான் அத்வைத கோட்பாடு. இதை வந்து முதன் முதல்ல போதித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி சங்கரர். ஓகேங்களா, ஆதி சங்கரர் தான் அத்வைத கோட்பாட்டை முதன் முதல்ல போதிச்சார். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் யார் அப்படின்னா ராமநந்தர். ஓகேங்களா, பக்தி இயக்கம் அப்படின்றத நம்ம, அதாவது எப்படி சொல்றது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லார்ட்டையும் மெர்சியா இருக்கணும், கருணை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சில பல நிறைய ஒரு தாட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரியான சிந்தனை, அந்த மாதிரியான பிலாசபிய வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில ரொம்ப அதிகமான ஸ்ப்ரெட் பண்ணது யார் அப்படின்னா ராமநந்தர். அவர்தான் ராம் சீதா, அதாவது ராமர் சீதை, இவங்களை வழிபடணும், ராம சீதை அப்படின்னு இந்த கடவுளை வந்து வழிபடுறதுக்கு ஒரு தொடக்கமா வந்து இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநந்தர். இவர் சொல்லிதான் ராம சீதை அப்படின்றவங்க வந்து ஃபேமஸே ஆனாங்க எங்கன்னா நார்த் இந்தியால. ஓகேங்களா, இவங்க கிட்டதான் கபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீடர் வந்து இவங்க கீழே வந்து இருந்தாங்க. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க கபீர் அப்படின்னு. இவர்கிட்ட 12 சீடர்கள் வந்து இவங்க கிட்ட இருந்தாங்க, அதுல ஒண்ணுதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆரம்பத்துல முஸ்லீமாக இருந்தாலும், அதாவது பிறப்புல வந்து முஸ்லீமாக இருந்தாலும் ராமநந்தர் கூட சேர்ந்து அவர் வந்து சைவத்தை வந்து தொழுக ஆரம்பிச்சார். ஓகேங்களா, சிருஷ்டி அமைப்பை வந்து இந்தியாவில பிரபலமடைய செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொய்னுதீன் சிருஷ்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இவங்கதான் வந்து இஸ்லாமியத்தை சேர்ந்த சூஃபிசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த சூஃபிசத்தை வந்து இந்தியால வந்து பரவ செய்யறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து இந்த மொய்னுதீன் சிருஷ்டி தான். ஓகே, சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய முதல் குருவாக குருநானக் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீச்சர் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா, குருநானக் வந்து அவருடைய பிலாசபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு கடவுள் கோட்பாடு தான். அதாவது கடவுள்கள் வந்து பலவிதமா நம்ம இப்ப வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இல்லாம கடவுள் எல்லாருமே வந்து சேம் ஒரே வழியதான் கொடுக்க சொல்றாங்க. சோ அப்ப கடவுள் எல்லாமே ஒண்ணுதான், வெவ்வேறான கடவுள்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணது குருநானக் தான். அதுவும் அந்த கடவுள் வந்து யார் அப்படின்னா உண்மை, அதாவது உண்மையை வந்து கடவுளாக பாவிச்சார் யாருன்னா குருநானக். ஓகே, அடுத்து வந்து இவர் எழுதின அதாவது குருநானக்கோடைய போதனைகள் தான் எதுல சொல்லியிருக்காங்கன்னா குரு கிரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்ல வந்து தொகுக்கப்பட்டது. ஓகே, அடுத்து வந்து சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கரெக்டு, துக்காராம் வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா, மகாராஷ்டிரா இங்க வரணும். சைத்தன்ய தேவா பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து வங்காளம், அப்ப வங்காளம் இங்க வரணும். பிரம்மசூத்திரம் அவங்க வந்து வல்லபாச்சாரியார்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வல்லபாச்சாரியார் வந்து பிரம்மசூத்திரம் எழுதல. ஓகே, அடுத்து பாக்கலாங்களா. ஓகே, பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது யார் எழுதுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர். ராமானுஜருடைய கோட்பாடுகள் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இதெல்லாம் வந்து தொகுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிரம்மசூத்திரத்தை வந்து அவருடைய விசிஷ்ட அத்வைதம் அப்படின்ற கோட்பாட்டின் வழியாக தான் பிரம்மசூத்திரத்தை வந்து தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விசிஷ்ட அத்வைதம்னா நிறைய நம்ம இப்ப கோட்பாடுகள்லாம் பாக்குறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோட்பாடுகள் இருக்கும். அதுல ராமானுஜருடைய கோட்பாடு தான் விசிஷ்ட அத்வைத கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணதுதான் பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் பகவத்கீதை, இது எல்லாமே. ஓகேங்களா, அடுத்து வந்து குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது குரு கோவிந்த் அப்படின்றவர் யார் அப்படின்னா 10வது சீக்கிய குரு, 10th சீக்கிய குருன்னு சொல்லுவாங்க. இந்த குரு கிரந்த் குரு கோவிந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புக் இருக்கு இல்லையா குரு கிரந்த் சாஹிப் அப்படின்ற புக்கை வந்து குருவா வந்து வச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இனிமேல் எனக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதரையும் நம்ம குருவாக கருதக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு புக்கை வந்து அவங்க குருவாக ஏத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு ஒரு காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது தவறு, குரு கோவிந்த் சிங் வந்து நூலை தொகுக்கல. இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். ஓகேங்களா, குரு அர்ஜுன் தேவ் தான் இந்த நூலை வந்து தொகுத்தவர். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தோம் இல்லையா, அவர் விஷ்ணுவின் பக்தராக பாவிக்கப்பட்டதால் அவர் வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, விஷ்ணுவின் சித்தர் அப்படின்ட்டு. ஓகே, சீக்கியர்களின் புனித நூல் இப்பதானே பார்த்தோம், குரு கிரந்த் சாஹிப், அதனாலதான் இதை வந்து அவங்க குருவாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, மீராபாய் வந்து யாருடைய சீடர்னு கேக்குறாங்க. அவர் அவங்க வந்து ரவிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறவியுடைய சீடராக இருக்கிறாங்க. ரவிதாஸ் வந்து சின்ன வயசுல, அதாவது மீராபாய் வந்து சின்ன வயசா இருக்கிறப்பவே இவங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் சிலையை வந்து பரிசாக கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் மீராபாய் வந்து கிருஷ்ணர் மேல அவ்வளவு வந்து காதல் கொண்டு, அவங்க அந்த வீணையெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, ஒரு சிலை வீட்டுல வச்சிருப்போம் மீராபாய் சிலை, அவங்க வந்து வீணையை கையில வச்சுட்டு கிருஷ்ணருக்கு நினைச்சு வந்து பாடல்கள் பாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. சோ ரவிதாஸ் தான் மீராபாய்ட்ட அந்த கிருஷ்ணர் சிலையை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து டேஷ் என்பவரின் தத்துவம் விசிஷ்ட அத்வைதம் எனப்படுகிறது. இப்ப பார்த்தோம் இல்லையா ராமானுஜர், ராமானுஜருடைய தத்துவம் தான் விசிஷ்ட அத்வைதம் கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இத பேஸ் பண்ணதுதான் பிரம்ம சூத்திரமும் பகவத்கீதாவும் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, தர்பார் சாஹிப் குருத்வாரா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படின்றது ஒரு கோயில். அது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல கர்தார்பூர் அப்படின்ற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கோயிலை வந்து கட்டியது யார் அப்படின்னா மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகேங்களா, யாரு மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகே, கேப்பாங்க குருத்வாரா, அதாவது தர்பார் சாஹிப் குருத்வாரா அப்படின்ற கோயிலை கட்டியது மகாராஜா ரஞ்சித் சிங். ஓகே, இப்ப நம்ம மேட்ச் பாத்துடலாங்களா.
பாகல் அப்படின்றது யாருடைய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு கோவிந்த் சிங். ஓகே, அடுத்து ராமசரித மனாஸ் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசிதாசர். ஓகேங்களா, ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்றது ராமானுஜர், அவர் ஒரு வைஷ்ணவிட்டு. ஓகேங்களா, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரந்தவல்லி அப்படின்றது யாரோடையதுன்னா கபீரோடையது. நம்ம பார்த்தோம் இல்லையா, சீடராக இருந்தார் அப்படின்ட்டு, 12 சீடர்களில் ஒருவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கபீர். சுரவார்த்தி அப்படின்ற நூலை எழுதியவர் அப்துல் வஹித் அபு நஜீப். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. சோ இந்த நூல்கள் எல்லாம் நம்ம க்ளூ வச்சு நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் க்வெஸ்சன் பாத்துடலாம் இல்லையா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1984 யுனெஸ்கோ வந்து கடற்கரை கோவிலாக இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில வந்து பாரம்பரிய சின்னமா அங்கீகரிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஒரு ஃபேக்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ 1984 மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் இருக்கு இல்லையா, கட்டுமான கோயிலா கட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கட்டுமான கோயிலே அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதை வந்து பாரம்பரிய சின்னமா வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோயில் எதுன்னு கேக்குறாங்க. இப்பதான் பார்த்தோம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த கோயில் தான் கடற்கரை கோயில். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது செங்கற்கள் இல்ல, அந்த பாறை கற்கள் வச்சு அதாவது லைம் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கற்களை வச்சு அவங்க சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கட்டி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப வந்து ஷோர் பக்கத்திலே அதாவது கடல் ஓரத்துல இருக்கிறதுனால அதிகமான அரிப்புக்கு வந்து இது உள்ளாகுது, அரிச்சு அரிச்சு போயிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுனாலயும் இதுக்கு தனி கேர் எடுத்து இப்ப வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயிலே கடற்கரை கோயில் தான். யாரு கட்டியிருப்பாங்க, இரண்டாவது நரசிம்மன். ஓகேங்களா, மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு அதாவது ராஜசிம்மன் சொல்லுவாங்க இல்லையா, ராஜசிம்மன். ஓகேங்களா, ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார். அடுத்து மாமல்லபுரத்தின் நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது, 1984. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் என்னது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப எது அப்படின்னா சோழர்களோட சிறப்பம்சங்களை விமானங்கள் வைத்து கோவில்கள் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விமானங்கள்னு ஒண்ணு இருக்கு, கோபுரங்கள்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. கோபுரங்கள் அப்படின்றது நம்மளுடைய நுழைவாயிலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹைட்டான ஒரு பீக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கோபுரம். அதாவது இப்படி இருக்கும், அது வந்து எப்படின்னா நுழைவாயிலே இருக்கக்கூடியதுதான் கோபுரம்னு சொல்லுவாங்க. இதுவே பிரகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கருவூலம், அந்த சாமி இருக்கும் இல்லையா அந்த இடத்துட்ட. இப்ப இதுக்கு மேல இப்படி கட்டி வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு பேர் தான் விமானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்க, நல்லா வச்சுக்கோங்க. விமானம் அப்படின்றது கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் விமானம், அதுவே வாயில இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு பேரு கோபுரம் தான். ஓகேங்களா, அழகிய நம்பி கோவில் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இருக்கு. இந்த திருக்குறுங்குடி அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஓகே, அழகிய நம்பி கோயில் அப்படின்றது விஷ்ணு கோயில். ஓகேங்களா, அழகிய நம்பி கோயில் யாரோடது, விஷ்ணு கோயில். ஓகேங்களா, நம்பினாலே யார சொல்லுவாங்கன்னா விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு, இரண்டாவது நந்திவர்மன். ஓகேங்களா, எங்க இருக்குது, காஞ்சிபுரத்துல, காஞ்சிபுரத்துல இருக்கு. இரண்டாவது நந்திவர்மன் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. ஓகே, ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்பு மிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பிரகாரங்கள்லாம் தெரியும் இல்லையா, அந்த நடந்து போகும், இந்த இடத்துல வந்து கருவூலம் இருக்கும், இந்த சுத்தி வந்து நடந்து போவோம் இல்லையா, அதான் பிரகாரம். இந்த பிரகாரங்கள் வந்து நம்மளுடைய கவனத்தை ஈர்ப்பதாக ரொம்ப சிறப்பு மிக்க ஸ்பெஷலா இருக்கான்,
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக நீளமான பிரகாரங்கள் வந்து இந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவ்வளவு நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 ஃபீட்ல இருந்து 640 ஃபீட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இப்படி இப்படியும் இப்படியும். இது வந்து பாத்தீங்கன்னா 640னா இது வந்து 400 அப்படின்னு அவ்வளவு நீளமான ஒரு பிரகாரத்தை வந்து இந்த ராமேஸ்வரம் கோயில்ல வந்து இருக்கு. யாரு யாருடைய கோயில் இது? விஷ்ணு கோயில். ஓகேங்களா, விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் தான் இந்த ராமேஸ்வர கோயில். இதுல 400 ல் இருந்து 640 ஃபீட் வரைக்கும் இதனுடைய அகலங்கள் வந்து இருக்கு. 1212 தூண்கள் வந்து இந்த கோயில்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க பாப்போம். மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக அர்ஜுனன் வந்து தவம் இருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது கரெக்ட் தான். மாமல்லபுரத்துல நம்ம பார்த்திருப்போம், அந்த பெரிய ஒரு ஒரு செவர்ல வந்து அர்ஜுனன் வந்து ஒற்றை கால நின்று தவம் செய்யற மாதிரி ஒரு சிற்பங்கள் வந்து இருக்கு இல்லையா. ஓகே, அது வந்து கரெக்ட் தான். அடுத்து வந்து பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. தவறு இல்லையா. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் வந்து பாண்டிய கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு, பல்லவர் கால சிற்பக்கலைக்கு கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு மாமல்லபுரம் தான். ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பிள்ளையார்பட்டியில் உள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது கரெக்ட் இல்லையா? கரெக்ட் தான். அதாவது பிள்ளையார்பட்டி குகை கோயில் பாண்டியர்களுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தான். மதுரை நாயக்க அரசர் சிற்றரசர்கள் வந்து சேதுபதிகள்னு சொல்லுவாங்க, அவங்க ராமநாத சுவாமி கோயிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர்னு சொல்றாங்க. இது வந்து தவறு, ராமநாத சுவாமி கோயில் கிடையாது. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். இவங்க வந்து எந்த சைடு வருவாங்க அப்படின்னா ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா அந்த சைடுல வருவாங்க. சாரி சாரி, ஆக்சுவலா இது வந்து கரெக்ட் தான். ராமநாத சுவாமி கோயில்ல தான் ராமேஸ்வரத்துல இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்ப இது மட்டும்தான் தவறு. ஓகேங்களா, பல்லவர் கால கட்டடக்கலை பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கிடையாது, அது பல்லவர்களுடைய காஞ்சிபுரம் கோயில் தான் வரும். அப்ப இது மட்டும்தான் தவறு. ஓகே, அடுத்து வந்து பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதன் முதலாக கட்டப்பட்ட குடைவரை கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. மண்டகப்பட்டு. இந்த மண்டகப்பட்டுல ஒரு கல்வெட்டு இருக்கும், அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சாதாரண கற்கள் மணல்கள் அதுக்கப்புறம் அந்த இரும்பு அப்புறம் மரங்கள் இதெல்லாம் வச்சு கட்டப்படாத ஒரு புதுமையான கோவில வந்து நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டுல வந்து மகேந்திரவர்மன் எழுதி வச்சிருப்பார். ஓகேங்களா, அதுக்கு பேரு தான் குடைவரை கோயில். அதாவது பாறைகளை குடைந்து அதுலயே தூணாக்கி அதுலயே வந்து கற்பகம் செஞ்சு அதுலயே வந்து ஐடல் அதாவது சிலையை வந்து உருவாக்கி ஒரு பாறை வடிவில் இருக்கக்கூடிய கோயிலை வந்து உருவாக்கி இருப்பார். யார் அப்படின்னா மகேந்திரவர்மன். ஓகேங்களா, முற்கால சோழர் கட்டடக்கலை டேஷ் பாணியை பின்பற்றியது. அதாவது செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பியன் மகாதேவி அப்படின்றது ஒரு ராணி. அவங்க வந்து அவங்களுடைய சிலை வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு சிலை. அதாவது மொகஞ்சதாரோல நம்ம ஒரு சிலை எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிலை தான் வந்து செம்பியன் மகாதேவியோட சிலை. அந்த பாணியில தான் சோழர்கள் கால கட்டடக்கலை இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய சிதம்பர கோயில இருக்கக்கூடிய நடராஜர் சிலை வந்து பாத்திருப்பீங்க, பராந்தக சோழனுடைய அவங்களுடைய பங்களிப்பு கூட அதுல இருக்கும். அதாவது அது ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல செய்யப்பட்ட ஒரு சிலையை வந்து வச்சிருப்பாங்க. சோ எல்லாமே இவங்க காலத்துல பிரான்ஸ்ல செய்யப்பட்ட சிலையை வச்சுதான் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செம்பியன் மகாதேவியோடைய ஸ்டைலு. ஓகேங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் எதுன்னு பாத்தீங்கன்னா புது மண்டபம். எங்க இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. ஓகேங்களா, இது யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னா மண்டபம் நாள். ஆக்சுவலா இது வந்து பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டது. மண்டபம் வந்து யாருடைய பாணியில வந்து கட்டியிருப்பாங்கன்னா நாயக்கர்களுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க டைம்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, இதுதான் 1000 கால் மண்டபம், 1000 தூண் மண்டபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், பிற்கால சோழர் காலம் பொலிவு மிக்க டேஷ் பெயர் பெற்றது, பொழிவு மிக்க எதுக்குன்னா கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சோழர் காலம்னாலே விமானங்களும் கோபுரங்களும் கோபுரங்களால் கட்டப்பட்ட கோவில்களை உடையதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே கோபுரங்களுக்கும் விமானங்களுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு, அதுதான். ஓகேங்களா, அடுத்து விஜயநகர கால
கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்டபங்கள், அப்ப விஜயநகரம் காலத்துக்கு அப்புறம்தான் நாயக்கர்கள் எல்லாம் வந்தாங்க. சோ இவங்க காலத்திலேயே மண்டபங்களை வந்து உருவாக்கக்கூடிய பாணி வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நம்ம கூட போனதடி பார்த்தோம் இல்லையா, அந்த அது என்னது, அந்த விஜயநகர காலத்துலதான் அந்த ஹார்ஸ் அதாவது குதிரையை வந்து வடிவமைச்சு அந்த மண்டபங்கள்ல வந்து செய்ய, அந்த மண்டப தூண்கள்ல வந்து குதிரை வடிவத்தை வந்து செதுக்கி செதுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது ஸ்டைல் வந்து அவங்க காலத்துல இருந்துச்சு அப்படின்ட்டு. சோ இந்த மண்டபங்கள்ல நிறைய தூண்கள் இருக்கும், அந்த தூண்கள்ல நிறைய குதிரைகளுடைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஏழு கோவில்கள் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா கடற்கரை கோவில்கள். ஏழு கோவில்களை வந்து அதாவது கடற்கரை கோவில்களை வந்து உள்ள குட்டி குட்டியா ஏழு கோயில்கள் இருக்கிறதுனால இந்த ஏழு கோயில்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரதி மண்டபம் அப்படின்னா திருக்குறுங்குடியில இருக்கக்கூடியது, அதாவது திருநெல்வேலி மாவட்டம். ஐராவதீஸ்வரர் கோயில் வந்து எங்க இருக்குன்னா தாராசுரத்துல இருக்கு. ஐராவதீஸ்வரர் கோயில் யாருடைய கோயில் அப்படின்னு பாத்திருக்கீங்க, அது ஐராவதீஸ்வரர் கோயில் யாரோடதுன்னா அதாவது சிவனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கோயில், அதாவது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான். இந்த கோயில வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா இரண்டாவது ராஜராஜ சோழர் தான் கட்டியிருக்கிறார். ஓகேங்களா, இந்த கோயில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா தேரோட ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த கோயிலே இருக்குமா, கீழே வந்து ரெண்டு சக்கரம் அந்த மாதிரி வந்து யாரோ இழுத்துட்டு போற மாதிரிதான் இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய விமானத்துல 63 நாயன்மார்களுடைய படங்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, எந்த கோயில்ல இவ்வளவு நாள் எதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராவதீஸ்வர் கோயில தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆதிநாதர் கோயில் அப்படின்றது யாரு அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார் திருநகிரி அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆதிநாதர் கோயில் வந்து யாருக்கான கோயில் அப்படின்னா விஷ்ணுவின் அது கோயிலாக இருக்கிறது. இது எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருநகிரி அப்படின்ற ஒரு பிளேஸ், எங்கன்னா திருநெல்வேலி. ஓகே, புது மண்டபம் பார்த்தோம், இப்ப எங்க பார்த்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது, 43251. ஓகே, செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஜெயினிசம் புத்திசம், அடுத்து வந்து அஜ்விகா அப்படின்னு பிலாசபியை பாக்குறோம். ஓகேங்களா, அதுல புக் பேக் பார்த்து அதாவது பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம், அப்புறம் புக் பேக் பார்ப்போம். சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த சமணம் அப்படின்றதுல வந்து ஐந்து உறுதிமொழிகள் வந்து கொடுத்துருக்காங்களா, யாருன்னா மகாவீரர். ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சைனா என்னதுன்னா எந்த உயிரினத்தையும் கொல்லாமை அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியானா உண்மையை பேசுதல். அதுக்கப்புறம் அசௌரியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அஸ்தையான்னு சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் வந்து திருடாமைன்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரியா அப்படின்றதுனா திருமணம் செய்து கொள்ளாத நிலை. ஓகேங்களா, அதெல்லாம் வெறுக்கக்கூடிய நிலைய வந்து பிரம்மச்சாரியான்னு சொல்லுவாங்க. அபரிஹரா அப்படின்றது எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை கொள்ளாமை அப்படின்றது அபரிஹரா. ஓகேங்களா, இது கரெக்டா மேட்ச்ல கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 2011 கணக்கெடுப்பின்படி என்னது 83359 கிட்ட சமணர்கள் வந்து அதாவது ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க இங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதாக. அவ்வளவு ஜஸ்ட் ஒரு 0.12% தான் இப்ப வந்து ஜெயின்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி இதை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜெயினிசம் வந்து அந்த காலத்துல அதிகமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் உலகிற்கு அடுத்த உலகத்திற்கும் இடையே பாதை அமைப்போரை தீர்த்தகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, நிர்வாண நிலைனானது முக்தி அடையக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி நிலை எப்படி அடைய முடியும், தியானம், கடுமையான தியானம் பண்றப்ப அந்த நம்ம வந்து முக்தி அடையலாம் அப்படின்னு சொன்னதுதான் யாருன்னா சமணர்கள். சோ அவங்க அப்படி முக்தி அடைஞ்சவர்களை தான் சமணத்தோடைய தீர்த்தகர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல 24 தீர்த்தகர்கள் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் யாரு, ரிஷபர். ஓகேங்களா, ரிஷபர். கடைசி அது யாரு, அவர் தான் மகாவீரர், மகாவீர்னு கூட சொல்லுவாங்க. கடைசி 24வது தான் மகாவீர். ஓகேங்களா, இது பாத்துக்கோங்க. அடுத்து வந்து விஹாரங்கள்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. விஹாரம் அப்படின்னாலே வாழ்விடம் இல்லைனா இல்லம்னு அர்த்தம். ஓகேங்களா, சமணர்கள் பாதி பேர் அதாவது சமணர்கள் எல்லாரும் இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கியிருப்பாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா
ஒரு குகையில வந்து ஒரு அமைக்கப்பட்ட இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா விஹாரம். அதுக்கப்புறம் போக போக நிறைய பேர் வந்து சமணர்களுக்கு கொடைகள் நிறைய கொடுத்து இதை வந்து பள்ளியா கன்வெர்ட் பண்ணாங்க. அதாவது நிறைய பேருக்கு சொல்லித்தரக்கூடிய இடமா கன்வெர்ட் ஆனது எதுனா பாத்தீங்கன்னா விஹாரம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால வந்து நிறைய விகாரைகள் வந்து கொண்ட நாடாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாளந்தா கூட ஒன் ஆஃப் த விகாரையில ஒண்ணுதான் ஓகேங்களா. அதுவுமே போதிச்சு, அதாவது ஒரு சமண என்ன நாளந்தா வந்து எதை போதிச்சுச்சு, பௌத்தத்தை வந்து போதிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு இல்லையா. சோ சமணமும் பௌத்தமும் ஒரு போதிக்கக்கூடிய இடமா இருந்ததுனால அதை விகாரைன்னு சொல்லலாம். ஓகே, கல்பசூத்ரா ஜைன சரிதா அப்படின்னு சமண நூல் வந்து யாரு எழுதினாங்க அப்படின்னா பத்ரபாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமணர் தான் ஓகேங்களா. கல்பசூத்ரா ஜைன சரிதா. ஓகே, இந்த பத்ரபாகு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரை வந்து சிரவண பிலகுலா அப்படின்ற இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வருவார் இல்லையா, அங்கதான் இவர் வந்து வடக்கிருந்து உயிர் விடுவார். அப்படி கூட்டிட்டு வந்ததுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்ரபாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம புக் பேக் பாத்துடலாம். சமண பேரவை முதன் முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளை ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்னு கேக்குறாங்க. அதாவது அவங்களுடைய போதனைகள் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் பண்ண இடம், அதாவது தொகுக்கப்பட்ட இடம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்னா, அதாவது பாடலிபுத்திரம் தான் ஓகேங்களா. அடுத்து ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டனன்னு கேக்குறாங்க. ஆகம சூத்திரங்கள் அப்படின்றது என்னதுன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா கைடன்ஸ், அதாவது இப்படித்தான் இருக்கணும் ஒரு மாறலை சொல்லக்கூடியதுதான் வந்து ஆகம சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றதுன்னா எல்லார்ட்டையும் வந்து கோபம் கொள்ளக்கூடாது, எந்த பொருள் மீதும் ஆசைப்படக்கூடாது, உண்மையை பேசணும், இந்த மாதிரியான கைடன்ஸ் தான் வந்து ஆகம சூத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இது அர்த்த மகதி பிராகிருதம் அப்படின்ற மொழியில வந்து எழுதப்பட்டிருக்கு. இது எங்க பேசக்கூடிய மொழினா யூபிலையும் பீகார் இருக்குலயும் அந்த இடத்துக்கிட்ட பேசக்கூடிய மொழிதான் இந்த அர்த்த மகதி பிராகிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகம சூத்திரம் அப்படின்றது எந்தெந்த பிலாசபிய வந்து சொல்லுதுன்னா புத்திசம், ஜெயினிசம், அடுத்து வந்து சைவசம், எல்லா அந்த மூன்றுல வந்து சொல்லக்கூடிய, அதாவது எப்படின்னா புத்திசத்துல என்ன சொல்றாங்களோ அதையும் ஜெயினிசத்துல சொல்லக்கூடியதையும் சைவத்துல சொல்லக்கூடிய சைவைட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல சொல்லக்கூடிய அந்த பிலாசபிய கலந்த ஒரு பிலாசபி தான் என்னதுன்னா ஆகம சூத்திரங்கள். கீழ்காணவற்றுள் எது களப்பீரர்களால் ஆதரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. களப்பீரர்கள் தான் யாரு சொன்ன, 300 BC இருந்து, அதாவது சாரி 300 AD இருந்து, 300 AD இருந்தும் 600 AD வரைக்கும் வாழ்ந்த மக்களை தான் களப்பீரர்கள்னு சொல்லுவாங்க. ஆப்டர் வந்து சேரச்சோழ பாண்டியர்களுக்கு அடுத்து களப்பீரர்கள் வருவாங்க. இவங்க வந்து சமண மதத்தை தான் போதிச்சிருக்காங்க, அதாவது சமண மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் அதாவது தமிழ்நாட்டுல அதிகமா வந்து இருந்த ஒரு மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சமணம்தான். சோ அந்த களப்பிரர்கள் காலத்திலயும் சமணம் வந்து ரொம்ப அதிகமாவே வேறு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தலை யானை பகுதி வந்து செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகள் வந்து எங்க இருந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தலையணை பகுதிகள் அப்படின்றது என்னது, இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா குகைகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. சமணர்கள் அவங்க வந்து தூங்குறதுக்கு ஒரு திண்டு மாதிரி குகையிலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க, படுக்கை திண்டுகள் எல்லாமே. அப்படி இல்லாத குகைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கழுகுமலை குளவரை கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பராந்தக நெடுஞ்சடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுதான் கழுகுமலை குளவரை கோயில். இத வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழே வந்து குழைஞ்சிட்டு போயிட்டு, அதாவது ஒரு கோயில் இப்படியே வந்து ஒரு ராக் இருக்குன்னா மேலிருந்து கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சி இப்படி வந்து ஒரு கோயில வந்து ஃபார்ம் பண்ணதுதான் இந்த வெட்டுவான் கோயில்னு சொல்லக்கூடிய கழுகுமலை குடைவரை கோவில் ஓகேங்களா. இது யாரால் வந்து செதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பராந்தக நெடுஞ்சடையான்.
கூற்று காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கூற்று வந்து பழைய மதங்களில் குருமார்களிடமிருந்து இருந்ததுதான், கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு வந்து கௌதமர் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. கௌதமர் வந்து யாருன்னா புத்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து வேதங்கள் அந்த மாதிரி பழைய மதத்துட்டேந்து நான் எதுவும் கத்துக்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, துறவு வாழ்க்கைதான் வந்து மோட்சம் அடைவதற்கும் முக்தி அடைவதற்கும் ஒரே வழி அப்படின்னு வந்து கௌதமர் வந்து சொன்னாரு. ஓகேங்களா. அப்ப வேத மதங்கள்லயும் அந்த ஆரிய ஆரியர்கள் ஃபாலோ பண்ண மதத்திலையும் எந்த ஒரு அதாவது துறவு வாழ்க்கையை பற்றியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு தாட்ஸோ அதுக்கு வந்து கிடையாது. அவங்க வந்து என்னன்னா, சடங்குகள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு காஸ்ட்லியான வழிபாடுகள் இதன் மூலயமாவே வந்து கடவுளை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாத்து வந்து வச்சிருந்தாங்க. சோ அப்ப இது மொத்தமா வந்து கௌதமரும் சரி மகாவீரரும் சரி இது வெறுத்து அவங்க துறவரம் தான் உண்மையான வழி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு மக்களிடையே சொன்னதுனால இவர் வந்து இப்படி சொல்றாரு. ஓகேங்களா. அப்ப கூற்றுக்கு ஏத்த காரணமும் சரிதான். ஓகேங்களா. சரியான கூற்று கேக்குறாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது கரெக்டு தான். 8வது நூற்றாண்டு நூற்றாண்டு பார்த்துக்கோங்க, 6ல நிறைய தத்துவ சமய பள்ளிகள், அதாவது சைவம், அதுக்கப்புறம் சமணம், அதுக்கப்புறம் இந்த புத்த மதம், இந்த மாதிரி நிறைய தத்துவ சமய பள்ளிகள்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து பள்ளி என்பதை வந்து புத்த மதத்தின் கல்வி மையம்னு சொல்றாங்க. தப்பு. இது வந்து சமண மதத்தாருடைய கல்வி மையம்தான் எதுனா பள்ளிய சொல்லுவாங்க. அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக இருந்ததுன்னு சொன்னோம். ஓகே. இப்ப இது கரெக்ட் தான். நம்ம இப்பதானே பாக்ஸ்ல பார்த்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஆசிவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆசிவகம் 14வது நூற்றாண்டு வரைக்கும் தான் தொடர்ந்தது. ஆசிவகம்னா என்ன சொன்னேன்னா, முதலில் தோன்றிய மதம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிவகம். ஓகேங்களா. அதாவது எந்த உயிரையும் கொல்லாமை அப்படின்னு ஒரு ஒரு நார்மலான ஒரு மக்கள் வந்து ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழிய வந்து இந்த ஆசிவகம் வந்து சொல்லியிருக்கோம். அது மாதிரி கடவுளை வெறுத்த ஒரு கோட்பாடுதான் இந்த ஆசிவகம். கடவுள் அப்படின்றது இல்லை, கடவுள்னு நம்மளா வந்து ஒருத்தவங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்ல உள்ளதுதான் ஆசிவக கோட்பாடு. இப்ப எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டும் தேர்டும் தான், ஆப்ஷன் ஏ. ஓகே. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை வந்து நேமிநாதரோடது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேமிநாதர் வந்து இவரும் ஒரு தீர்த்தகர்கள் ஒருத்தவர் தான். இவர் வந்து 22வது தீர்த்தகர்கள்ல வருவாரு. ஓகேங்களா. இவருடைய சிலை தான் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப உயரமா வந்து வச்சிருக்கோம். புத்த சரிதத்தை எழுதியவர் யாருன்னா அஸ்வகோஷர். இது ஆக்சுவலா முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா, அஸ்வகோஷர் தான் புத்தருடைய வரலாறை வந்து எழுதியிருப்பாரு. இவர் எந்த அவையில இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிஷ்கருடைய அவையில வந்து இருந்தாருன்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா. கனிஷ்கருடைய சமகாலத்தவர், அவரால் ஆதரிக்கப்பட்டவர் தான் அஸ்வகோஷர். ஓகே. அடுத்து வந்து எந்த யார் வந்து எந்த பயணி வந்து பாத்தீங்கன்னா, சாரி தப்பா கொடுத்துருக்காங்க, இந்த விச் சைனீஸ் டிராவலர் ஹியுவான் ஸ்வாங் வந்து விசிட்டட் பல்லவா கண்ட்ரி எந்த செஞ்சுரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. கொஸ்டின்கான ஆன்சர் அவங்க வந்து கொடுக்கல. ஹியுவான் ஸ்வாங் வந்தாரு, என்ன செஞ்சுரி அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் நான் பின்னாடி சொல்றேன். பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என யார் வந்து எடுத்துரைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த விலாச பிரகாசனத்துல அதாவது மகேந்திரவர்மன் வந்து சொல்லியிருப்பாரு, பௌத்தம் வந்து சரிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு யாருன்னா மகேந்திரவர்மன் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. இது வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேங்களா. அடுத்து வந்து மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் யாரை வந்து ஆதரிச்சாங்க, சாரி எதை ஆதரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிவக கோட்பாடு தான். ஆசிவகம் இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆசிவகம். அந்த டைம்லதான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனிச்சு. யாரோட டைம்னா, அசோகா டைம்லதான். அடுத்து மேட்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நூல்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்பசூத்திரா யாரோடதுன்னா பத்ரபாகு. யாரு அந்த பத்ரபாகு இப்பதானே பார்த்தோம், அதாவது யாரை கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்.
நம்மளுடைய அந்த சந்திரகுப்த மௌரியரை வந்து கூட்டிட்டு சரவண பலகுலாவுக்கு போயிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அவர் தான் பத்ரபாகு. அவர் எழுதினது தான் கல்பசூத்திரா. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் நேமிநாதர் அப்படின்றவரு 22வது தீர்த்தகரன்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப அடுத்து மிலிந்த பன்ஹா அப்படின்ட்டு யாரு எழுதியிருப்பாங்கன்னா நாகசேனார் பார்த்திருக்கோம். இதுவும் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். கீழ குயில் குடி அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை. ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் பி. ஓகே, இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே ஸ்பீடா போயிருந்தேன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சாரி ஸ்லோ பண்ணிட்டு நீங்க வந்து சாரி ஸ்பீட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.